அதாவது முகக்கவசம் எனக்கு வந்து உயிர் கவசம்டா, அதை எடுக்கூடாது அப்படின்றாங்க. அண்ணா வணக்கம், உங்க பேர் என்ன? முருகன். முரு அழகின்ற சொல்லுக்கு முருகா. ஸோ வந்து முருகன் பேர் வச்சதுனால உங்களை எல்லாருமே வந்து எப்படி கூப்பிடுறாங்க? என்ன முருகன் தான் கூப்பிடுவாங்க. போடுங்க தக் லைஃப் ரைட்டர் சூப்பர்னா. ஹீரோகண்டா முருகன் கூப்பிடுவாங்க. ஹீரோகண்டா கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா? செஞ்சிப்பு நிறைய நின்றுட்டா. அப்படிங்களா? ரைட்னா, இப்போ என்னன்னா உங்கள் கம்பெனியில் போனஸ் போட்டாங்களா? இல்லை, நான் நின்றுட்டேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நின்றுட்டீங்களா? சரி ரைட். ஓகே, போனஸ் இல்லை, சம்பளம் இல்லை. அப்புறம் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க? நான் மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கேன் தான். பண்ணுறேன். ரைட்டு, சூப்பர்ண்ணா. அதாவது நான் வந்து முதலாளிடா அப்படின்றார், அப்படி தானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. முதலாளியும் தொழிலாளி ஒன்று. ரைட்ண்ணா, உங்களுக்கு வந்து எந்த ஹீரோ பிடிக்கும்? ஹீரோ யார்? நம்ம ரஜினி தான். ஆ, நம்ம தலைவர் எங்கே போனாலும் சரி, தலைவர் தலைவர் தான். ஆ, ரைட்ண்ணா, உங்களுக்காகவே ஒரு டைலாக் ஒன்று வச்சுருக்கேன். சொல்லுங்க. அந்த டைலாக் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி சொல்லணும், சரிங்களா? இருங்க, ஆட்டோ போயிருட்டோம். எல்லா கடையிலும் இப்போ வந்து இந்த கடையில் யாரும் போடுறதில்ல. நீங்கள் எல்லா கடையிலுமே போட்டாங்க, இப்போ வரைக்கும் நெட்டிக்கிட்டாங்க. ஓகே, அது வந்து காபி சாப்பான். ரைட்ண்ணா, சூப்பர். அது இப்போ என்னன்னா, உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்? நடிகர் பழைய நடிகர் தான் எனக்கு பிடிக்கும். அதான் எந்த நடிகர்? ஜெயலலிதா அம்மாவை தான் பிடிக்கும். ஜெயலலிதா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஸோ அது வந்து உங்கள் ஸ்டைலில், உங்கள் வாய்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அங்கே பார்த்து சொல்லுங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். சூப்பரா சொல்லிட்டீங்க. சோ வந்து வேற நடிகர்கள் யாரா உங்களுக்கு பிடிக்கும்? நடிகர் பழைய நடிகர்கள் தான் பிடிக்கும். எம்ஜிஆர் சார் பிடிக்குமா? அண்ணன், ஒரு அண்ணன் கிட்ட சொன்ன ஒரு டைலாக் ஒன்று சொன்னேன். சோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு டைலாக் சொல்றேன். ஈஸியா சொல்லட்டுமா, பெருசா சொல்லட்டுமா? ஈஸியா சொல்லணும். ஈஸியா சொல்லட்டுமா? சோ வந்து அண்டா காக்கசம், அபூகா கசம், திறந்த வீடு சீசேம். அண்டா கசம், அபூகா கசம், சீசே திறந்தது. சரி ஓகே, இந்த படம் என்ன படம்? அலிபாபா 42. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஸ்பெஷலான விஷயம் வந்து, அவர் அவங்க அண்ணார் வந்து அந்த குரலை எடுத்து வரும் போது இவர் வந்து மாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் மாடர்ன் தியேட்டரில் ஒரு கலர் படமாக வந்து நம்ம தலைவர் புரட்சி தலைவர் நம்ம எம்ஜிஆர் நடித்த படம் வந்துச்சு இல்லைங்களா? நாடோடி மன்னர் தான் பாதியில் வந்தது கலர் படம். இது வந்து செம்மன் கலர் வந்தது. அழி பாப்பா நான் பார்த்தேன். சரிங்களா? ஸோ ஜவஹர் டிவி பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன். என்ன செட்டப் பாக்ஸ் நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். செட்டாப் பாக்ஸ் நம்பர் தெரியாது, ஆனால் பழைய பாடல் அதிகமாக விரும்பி பார்ப்பேன். ஓகே, செட்டாப் பாக்ஸ் நம்பர் 67 ஜவஹர் டிவி ஒளிபரப்பாகும், சரிங்களா? ஸோ வந்து வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்து 67 வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஷோ தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவு இருந்தால் தான் பாருங்கள், சரிங்களா? ரொம்ப நன்றிண்ணா, உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப நன்றிண்ணா. காவேரி. காவேரி. ஸோ வந்து காவேரியாக நமக்கு இது காவேரியாக நம்ம ஜவஹர் டிவிக்கு வந்திருக்கீங்க. அம்மா, நீங்க ஏன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிற மாதிரி நிக்கிறீங்க இப்படி? பாஸ்போர்ட் போட்டோ நீ நிக்க சொல்லி நிக்கிறீங்க, எப்படி நிக்க சொல்லி நிக்கப்பேன். சரி ஓகே, நல்லா சிரிச்சிட்டே நில்லுங்க பாப்போம். நான் இப்ப பாங்கல உங்களுக்கு காமெடி பண்ண நீங்க சிரிக்க போறீங்க. ஐயையோ, காவேரி அக்கா, ஏக்கா இப்படி எல்லாம் பதப்படப்பா நிக்கிற? நீங்க படப்படப்பாகி என்னையும் படப்படப்பாக்கிறீங்க. ரைட்டுக்கா, சமைப்பீங்களா? சமைப்புக்கு தெரியாது. சாமி சமைக்க தெரியாது. சாமி சமைக்க தெரியாதா? இவ்வளோ ஏக்கா, உங்களுக்கு வயசு என்ன? வயசு 35 வயசு. என்ன சாம்பார் வைப்பேன்? சாம்பார் வைப்பீங்களா? ஒரு சோறு வடிப்பேன், இட்லி ஊற்றுவோம். அவள் தான் வேறு காய்ச்சனை போடுறது எல்லாம் வைக்கதே சாமி. அப்படிலாம் இல்லையா? என்னக்கா, நீங்கள் அப்புறம் வீட்டுக்கார திட்ட மாட்டாரா? திட்டுப்பா, எதுனாலும் தின்னுக்காரு. அது எதுனாலும் சாப்பிட்டுக்கோரா? இந்த மாதிரி கஷ்ட பண்ணி கிடைக்கிறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். ரைட்டுக்கா, என்ன சமைப்பீங்க நீ அப்படி? ஏன் ஸ்பெஷலாக? ஸ்பெஷலாக என்ன சமைப்பேன்? தோசை சுடுவேன், இட்லி சுடுவேன். 30 ரூபாய்க்கு மாவு வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிறீங்க? சாப்பிட்டுக்குவோம். பார்த்தீங்களா, இப்படி தான் பல பேரோட குடும்பம் போயிட்டு இருக்கு. அவள் தான் அஜினோமோட்டோ சொல்லி சாப்பாடு என்ன?
அவன் என்ன தெரியல சாமி தெரியலையா ஐயோ அப்படின்ற என்னன்னு தெரியல தூளு போடுவோம் தூளு போடுவோம் பரவாயில்ல சமையல் இந்த அளவுக்கு இந்த அக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ரைட்டுக்கா உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் நடிகர் 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 எம்ஜிஆர் பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்குமா எம்ஜிஆர் பிடிக்கும் அடாடா காவேரி அக்கா நம்ம ஜவகர் டிவியில இதனால் வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை இந்த மாதிரி எம்ஜிஆரோட டைலாக் உங்களுக்கு பிடிக்குமா எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் எங்க எல்லா படமும் எம்ஜிஆர் படம் பிடிக்கும் அப்படிங்களா படக்கோம் அப்புறம் எங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் படகோட்டி பிடிக்கும் அப்புறம் சரி படகோட்டி படத்துல இருந்து எனக்காக ஒரு லைன் பாடுங்களேன் பாட்டுக்கு பாட்டு எடுத்தே நான் பாடுவது கேட்டாயோ பாடுவது கேட்டதிலே நான் சூது சொல்ல வரமாட்டாயோ பாட்டு எடுத்தே நான் பாட ஒரு சோத்தாயோ நான் பாட்டு எடுத்து வர நேரத்திலே சூது சொல்ல வரட்டாயோ அதாவது சரோஜா தேவி அம்மாவும் நம்ம தலைவரும் அந்த லவ் டுயட் சாங் அந்த ஃபீல் பண்ணி பாடுவாங்கல்லக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பாட்டு ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் படகோட்டி படம் ஸோ வந்து அழகாக சொல்லிட்டீங்கக்கா உங்களுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறேன் சொல்கிறீங்களா டோன்ட் வரி பி ஹாப்பி டோன்ட் வரி டு ஹாப் யூ இது ஐ லவ் யூவா அக்கா ஐ லவ் யூ சொல்கிறாங்க இன்னொரு தடவை சொல்லுங்கள் எப்படி எப்படி எல்லாம் டோன்ட் வரி பி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஷோ வரும் நீங்க பாருங்க மறக்காம 67 போலீஸ் குடுப்பீங்க மை கருத்து வாட்டி சயம் செய்யுங்கள எல்லாம் யூத்தா எங்கா சூப்பராக ஒரு பாய்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்போம் வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் தளபதி தளபதி உங்கள் பேர் கதிர்வேல் கதிர்வேல் உங்கள் பேர் என் பேர் பாலாஜி பாலாஜி லக்ஷ்மிபதி பாலாஜி ஆர்ஜே பாலாஜி அப்படிலாம் இல்லைங்க ரைட் ஓகே என்ன எல்லாம் பண்ணுறீங்க நான் பஜாஜ் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் நானும் மூணு பேர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா ஸோ வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் என்னென்னா போனஸ் போட்டாங்களா இல்லை இல்லை யாருக்குமே போடல இல்லை எங்கள் எம்டி போட்டுருவாரு போட்டுருவாரு நம்பிக்கை 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 அதால எல்லாம் ஸோ வந்து பரவாயில்ல பிரதர் நல்லா நீங்க தான் நம்ம கண்டென்ட் நம்ம ஷோக்கு கண்டென்ட் நீங்க தான் ரைட் பிரதர் ஸோ வந்து அஜினமோட்டோ அப்படின்ற ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாருமே போடுறாங்க அது என்ன கெமிக்கல் பேரா இருக்கும் தெரியலீங்களே தெரியலீங்க ஐடியா ஐ டோன்ட் நோ சரி ரைட் ஓகே ஐ டோன்ட் நோ செத்துட்டான் ரைட் ஓகே அது அஜினமோட்டோ என்னென்ன பாதிப்புலாம் இருக்கும் தெரியலீங்களே தெரியலீங்களா ஓகே உங்களுக்கு அழகா ஒரு சிம்பிளா ஒரு டைலாக் ஒன்று சொல்றேன் நீங்க சொல்லணும் சரிங்களா ஓகே கத்தி படம் பாத்தீங்களா இனிய ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸா சொல்லிரலாம் ஜவகர் டிவி ரொம்ப சந்தோஷம் பிரதர் சோ வந்து சேஃபா வந்து எல்லாம் கொண்டாடுங்க சரிங்களா சோ வந்து
இளமை திரும்புதே புதிரான புதிராச்சே. ஸோ அந்த மாதிரி வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யங் கேர்ள்ஸ் தானே, ரைட், ஓகே. ஸோ வந்து யங் கேர்ள்ஸ்னா உங்களுக்கே டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் இல்லை. ஆ ரைட், ஓகே. ஸோ உங்க பேர் கேட்டலாம், உங்க பேர் என்ன? அஸ்விதா. அஸ்விதா காலீஸ்வரி. காலீஸ்வரி, கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்களா? அடுத்து உங்க பேர் என்ன? சரண்யா. சரண்யா, ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அஜினமோட்டோனா என்ன? அஜினமோட்டோ டேஸ்ட்டுக்காக செய்கிற ஒரு பொருள். உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் அது ஹெல்த் இல்லை. ஹெல்த் இல்லை, கரெக்ட். உங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும். ஒரு கிலோ பார்சல் பண்ணுங்கப்பா அஜினமோட்டோ. அவங்க பேர் என்ன? சரண்யா. அவங்களுக்கு வந்து அஜினமோட்டோனா பிடிக்குமா? அஜினமோட்டோ ஒரு கிலோ பார்சல் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ வந்து தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. இதில் யார் யாரெல்லாம் சிங்கிள் ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ், நான் சிங்கிள். ஆ சரி, ரைட், ஓகே. பார்த்தீங்களா, அண்ணா ஜான் அண்ணா நோட் பண்ணிக்கிங்க, எல்லாமே கம்ப்யூட்டராக இருக்காங்க, பரவாயில்ல. சிங்கிள் பாடுற பாட்டெலாம் அப்படியே இருந்துட்டு போட்டோம். சரி, ஓகே. ஜவஹர் டிவிலாம் பார்ப்பீங்களா? ஆ பார்ப்போம். சரி, செட்டாப் பாக்ஸ் நம்பர் சொல்லுங்கள். எது? செட்டாப் பாக்ஸ் நம்பர் சொல்லுங்கள். நம்பர்லாம் தெரியாது. ஸோ வந்து செட்டாப் பாக்ஸ் நம்பர் 67 தான், சரிங்களா? இதில் யாரும் சூர்யா டைலாக்கு, சரி, சூர்யா பிடிக்கும் சொன்னீங்களா? யார் யார் இல்லை நீங்கள் தானே? சரி, இல்லை இருங்க, இப்போ பாருங்க, சூர்யா டைலாக் ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீங்கள் அப்படியே கப்புன்னு பிடிச்சி கபால்னு சொல்லணும், சரிங்களா? நானும் புதுசு புதுசா ஒரு தொழில கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன், அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழில கெடுத்து விடுப்பா. விஜய் பிடிக்கும் சொன்னாங்க. விஜய் சார் நடிச்ச படம் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? எல்லா படமே பிடிக்கும். எல்லா படம் ஒரே வார்த்தை தான், எல்லா படமும் பிடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு டைலாக் ஒன்று சொல்ல போகிறேன், சத்தியமாக நீங்கள் சொல்லணும், சரிங்களா? சின்னதாக சொல்கிறேன், நம்ம பேச்சு மட்டும்தான்டா சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் அடி சார்ரா வேடி நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்ன பெட்டராக இருக்கும். எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. நம்ம பேச்சு மட்டும்தான்டா சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் அடி சார்ரா வேடி நான் சொன்ன நல்லா இருக்காது. பரவாயில்ல, சொல்லுங்க. நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும், ஆனா அடி சர வெட்டியா இருக்கும். நான் அதை வந்து சொல்ல மாட்டேன், ஆனா வந்து அப்படித்தான் அப்படின்றாங்க. அப்படியா? அஜித் டைலாக் தான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், சொல்றீங்களா? பிளீஸ் அப்பாடா. ஸோ வந்து அஜித் டைலாக் ஒன்று சொல்லியே தான் தீரணும். ஏன்னா நான் டைலாக்லாம் உங்கள்ட்ட இருந்து கேட்டாதான் பேமெண்ட் கொடுப்பாங்க தீபாவளிக்கு, பரவாயில்லையா? ஆமா, ரைட், ஓகே. அஜித் சார் நடிச்ச படம் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். நான் ஒரு டைலாக் சொல்றேன், சொன்ன சொல்ல காப்பாத்த, நீ ஒரு தேசத்தலைவன், நான் ஒரு தேசத்தலைவனா, நீ கெட்டவண்ணா, நான் கேடு கெட்டவன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ஜவஹர் டிவியில ஸ்டார் சிங்கர் ஷோ வரும், நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், உங்க பிரைட் ஃபியூச்சரா இருக்கும், சரிங்களா? நீங்களும் தான் இப்படி என்ன மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் 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 இப்படி ஏன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியுதுங்களா? நிறைய பேர் சொன்னாங்க, நீ வந்து பசங்கள்ட்ட நல்லா பேசுகிற, கிட்ஸ் கிட்ட நல்லா பேசுகிற, பட் இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட பேச தெரியல அப்படின்னாங்க. அது உண்மையா தெரியல, ஏன்னா இப்போ தான் உங்களை பார்க்குறேன். ஆமாம், இப்போ தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஜவஹர் டிவி பாருங்க, அதில் டெய்லியும் ஒரு கருப்பா ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பையன் வருவான், சரிங்களா? நான் தான், நான் ஒரு தெல்லவரி, நான் ஒரு முடிச்சவைக்கு, நான் தந்தையில போறக்கு, நான் தான் நான் தான். ஸோ வந்து ஜவஹர் டிவி பாருங்க, ஜாலியாக இருங்க, இதையாவது குறைச்ச சொல்லுங்க. ஜவஹர் டிவி பாருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆகா, இவங்க எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க, எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுங்க. அதாவது செட் ஆப் பாக்ஸ் நம்பர் 67 அதை அழுத்தி நீங்க பாருங்க. ஆமா, 67 அதை அழுத்தி பாருங்க. ரைட், ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். थैंक यू, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. மலையில என்ஜாய் பண்ணுங்க, மலையில என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் வந்து தும்மல் வரும், சரிங்களா? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், ஓகேவா? थैंक यू, थैंक यू so much. கிரியாளா, உடம்பு இரும்பாக்கி கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஓகே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால் மை கருத்து வாட் இஸ் ஐ எம் சேயிங் அப்படின்ற ஷோவில் செட்டா பாக்ஸ் நம்பர் 67 நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ரொம்ப நன்றி. ஸோ வந்து பேசிட்டு போனா எல்லா கேர்ள்ஸுக்குமே வாமா வாமா வாங்கம்மா, வாத்தியாரம்மா, நம்ம சோக்கு நீங்க அம்மா, அங்க பார்த்து ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. வள்ளிம்மா. 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 உங்க வீட்டுக்கார் பேரு? பழனிசாமி. பழனிசாமி, வள்ளிம்மா பழனிசாமி. ஓ, சூப்பரான பேரா இருக்கு. உங்க வீட்டுக்கார் பிடிக்குமா? ஆ, பிடிக்கும் எனக்கு. பிடிக்குமா? சரி, அவருக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளியில். இந்த பாட்டு என்ன படம்?
எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம் சூப்பரா சொன்னீங்கமா. நான் சமைப்பீங்களா நீங்க? நான் சமைக்கிறேன். சரி, கடையில சாப்பிடுவீங்களா இல்ல நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்களா? நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். சரி, ஒரு நாள் உங்களுக்கு வந்து சமைக்க முடியல வீட்ல, டக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதோ கடையில 10 ரூபாய்க்கு வாங்கி தங்க வேண்டியது. கடையில சூப்பர்மா. சோ வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு பொண்ணு இருக்குது, பேத்திங்க இருக்குது, பேரன் இருக்குது, எல்லாமே நல்லாவே இருக்கிறோம். ஓகே. அவங்க அவங்க உங்க பேச்சு என்ன பண்றாங்க? எங்க பேத்தி வீட்டுல தான் இருக்குது. வீட்டுல இருக்காங்களா? எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டாங்களா? நான் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். என்னென்ன வாங்கினீங்க? என்னெல்லாம் துணிமணி, புடவை, பேண்டு, சுடிதார் எல்லாம் எடுத்து. ரொம்ப காசு செலவு பண்றாங்களா? எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை, சிக்கனம் தான். சிக்கனம் தான். சரிம்மா சரிம்மா. சரி, வந்து உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்? எனக்கு வந்து விஜய் தான். விஜய் தான். ஏன் ஏன் விஜய் சார் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு விஜய் தான். நான் கூட எது எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு விஜய் பிடிக்கும் சொல்றீங்க. ஏன் 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 பிடிக்கும்? எனக்கு எம்ஜிஆர் எல்லாம் போன வாட்டி விஜய் தான் பிடிக்கும். நான் விஜய் மாதிரி பேசி கேட்டேன், பேசுறீங்களா? எனது நெஞ்சில் குடியிருக்கும் பழனியம்மா அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. ஸோ பழனியம்மாவுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி பழனியம்மா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ரைட், ஓகே. நான் ஒரு சின்னதாக டைலாக் சொல்கிறேன், சொல்கிறீங்களா? I am waiting. சொல்லுங்க. இன்னொரு தடவை, I am waiting. சூப்பரா சொன்னம்மா. விஜய் சார் மாதிரி பேசணும் நானே. பேசுறேன். சரி, விஜய் பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ஏதோ ஒரு பாட்டு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அந்த பாட்டு பிடிக்குமா? அது எனக்கு பிடிக்கும். சரி, ஓகேம்மா. உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்களை மலையில நினையாம போகணும், சரிங்களா? மை கருத்து வாட்டி சைம் செய்யுங்கள. இன்னொரு யங் யூத் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, அப்படி தானே? எதுவும் தப்பாக சொல்லல, இருந்தால் அடி தப்பு தப்புனு அடிச்சிருங்க, சரிங்களா? ரைட், ஓகே. உங்கள் பேர் என்ன? சண்மதி. சண்மதி. உங்கள் பேர்? ஜனனி. ஜனனி ஜனனி. பொறாம பிடிச்சேன். ஸோ அஜினமோட்டோனா என்ன? அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு ஹோட்டல்லாம் போடுவாங்க. ஆ, கரெக்ட். நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு உண்டான ஒரு பேர் இருக்குது, அது என்ன? சொல்லுங்க. ஆட்டோகிராஃப்னா தமிழ் என்ன? நீங்க சொல்லுங்க. அதை ஏன்டா கருவாயா என்கிட்ட கேக்குற? தமிழ்ல தெரிஞ்சானா இங்கிலீஷ்ல தெரிஞ்சா என்ன? ஆட்டோகிராஃப். சரியா, ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போறேன்னா ஆட்டோகிராஃப். சிக்னேச்சர் இருந்தா கையொப்பம், ஆட்டோகிராஃப்னா வாழ்த்தொப்பம் அப்படின்ற பேரு. இதெல்லாம் வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன், சரிங்களா? ரைட், இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? தலை. தலை. உங்களுக்கு? ஜெயம் ரவி. ஜெயம் ரவி. ஆஹா. ஸோ தலை டைலாக் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஸோ வந்து ஜெயம் ரவி டைலாக் ஒன்று சொல்ல போகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜெயம் ரவி வாய்ஸ் இல்லைனா என்னை அடிக்கக்கூடாது, இட்டக்கூடாது, சரிங்களா? சத்தியம் பண்ணுங்கள். ஓகே. நீங்களும்? ஆமாம். ரைட், ஓகே. எம் குமரன் சன்னாமகலட்சுமியில் அவங்க அம்மா போயிட்டு அஸ்வினை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்வின் இல்லை ஒருத்தவங்க கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தலைவர் ஒரு மாதிரி பேசுவார். ஸோ அதை நான் சொல்கிறேன். அம்மா டெல்லிங் எல்லா சுடிதார் பஸ் ஸ்டாண்ட் கன்ஃபியூசிங். ஓகே, இதை அப்படியே சொல்லுங்கள். அம்மா டெல்லிங் எல்லா சுடிதார் பஸ் ஸ்டாண்ட் கன்ஃபியூஷன். ஓகே, நல்லா நல்லா. அம்மா டெல்லிங் பஸ் ஸ்டாண்ட் எல்லோ சுடிதார் கன்ஃபியூசிங். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஜெயம் ரவி உங்களுக்கு எதனால பிடிக்கும்? பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ வந்து எதனால பிடிக்கும்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ ஜெயம் ரவி படம் எதனால வந்து உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டீங்க. அவர் அடுத்த படம் என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ வந்து அடுத்தது என்ன படம் பண்ண போறாருன்னு. ஸோ வந்து தீபாவளி பர்சேசிங் பண்ணிட்டீங்களா? நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்ப்ளாயி ஆகி மாசம் மாசம் போனஸ் கை நிறைய வாங்குவீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ வந்து இந்த மலையிலையும் இந்த ஜவஹர் டிவிக்கு வந்து நம்ம ஷோக்காக வந்து நீங்கள் சொன்னீங்க. நம்ம ஷோ பேர் என்னன்னா மை கருத்து வாட்டி சயம் சேயிங், சரிங்களா? ஸோ இந்த ஷோ வந்து சண்டே வந்து 10 மணிக்கு ஒளிபரப்பாகும், டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் பாருங்கள். இது ஓரளவுக்கு என்டர்டெயினாக போதா? ஓகே இல்லையா? சரி, ரைட், ஓகே. செட்டா பாக்ஸ் நம்பர் 67, சரிங்களா? ஆ, ஓகே, அதை அழுத்தி பாருங்கள். ஜவஹர் டிவி பாருங்கள், ஜாலியாக இருங்க. ரெண்டு பேர் கோல சொல்லிடுங்க. ஜவஹர் டிவி பாருங்கள், ஜாலியாக இருங்க. நல்லா சிரிச்சியா சொல்லுங்க.
ஜவஹர் டிவி பாருங்க, ஜாலியா இருங்க. உங்களை பார்த்தா இந்த படத்துல கில்லி படத்துல விஜய் சாருக்கு தங்கச்சியா ஒருத்தங்க நடிப்பாங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா கண்ணாடி போடுவோம் அது மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்கு. சும்மா சும்மா காமெடி. ஓகே ஓகே சூப்பர். ஓகேங்களா, ரொம்ப நன்றி. பாய். மை கருத்து வாட்டி சைம் செய்யுங்களா, பெரிய இன்டெலிஜென்ட்டாக கேள்வி இது அப்படின்னு சொல்லி ஜானன்னு தளபதி என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து எதனால் இந்த கேள்வி எடுத்தேன் அப்படின்னா, நான் கடைக்கு வந்து நேற்று வந்து டக்குன்னு வந்து சாப்பிட போனேன். எங்கள் அம்மா வந்து வீட்டிலலாம் சமையலாம் செய்ய முடியல ராஜா, அதனால் போய் வீட்டுக்கு போய் சமைக்க முடியாது, இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதை அஜினமோட்டோலாம் தூக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அஜினமோட்டோவாக என்ன என்னவாக இருக்கும், ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இது தெரியலண்ணா, நீ படிக்கிறதே வேஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ வந்து MSG அதாவது என்ன அப்படின்றீங்கன்னா, மோனோ சோடியம் குளோட்டோமேட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் தான் அதில் கலக்கிறாங்க. இது எதுக்காக கலக்கிறாங்க, அதாவது அந்த பொருளை மறுபடி சாப்பிட்றதுக்கு உண்டான வேதிப்பொருளை ஜப்பான்காரன் 1908 கண்டுபிடிச்சிருக்காங்க இதை, சரிங்களா. ஸோ இதை தான் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோவில் நான் இதை எடுத்து வந்தேன். ஸோ வந்து சிந்திக்கவும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். ஸோ அதனால் இந்த ஷோவில் இதை சொல்ல வந்தேன். ஸோ சொன்ன வழி இதை சொல்லியாச்சு. ஸோ வந்து கடையை மூடிடுறேன். ஸோ வந்து சேலம் மக்கள்கிட்ட என்னென்ன கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்டாச்சு, என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அதையும் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக இன்னும் ஷோ கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ஷோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் கேட்கக்கூடிய கொஞ்சம் மக்கான கேள்வியெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை உட்காந்து பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, என் சார்பாகவும் நம்ம ஜான் அண்ணன் சார்பாகவும் தளபதி என்ன சார்பும் சொல்லிடுறேன். இந்த ஷோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜவஹர் டிவி 67 செட்டாப் பாக்ஸ் நம்பரில் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா எங்கள் உருவம் நல்லா பயங்கரமாக வரும். இதை வந்து அழகாக காட்டுறது நம்ம ஜான் அண்ணன், அது கூட இருக்கிறது தளபதி அண்ணன், அவங்க ரெண்டு பேரும் தான் ஷோவுக்கு கிரியேட்டர் எல்லாமே, சரிங்களா. சரி, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை சிலம்பரசன். லவ் யூ ஆல், டாடா பாய் பாய். மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கான், டாடா. இங்க பாருங்க என் பக்கத்துல யார் இருக்காருன்னு பார்த்தா அவர்கிட்ட பேர் கேட்போம். உனக்கு உங்க பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுனா, உங்களை பார்த்தா இந்த ஹிந்தி பேசுற மாதிரி இருக்கு அப்படியா? ஆமா, ஹிந்தி பேசுறேன். அப்ப உண்மையா பிரதர்? ஹிந்தி ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியுமா? ஆமா தெரியும். சரி, ஹலோ, ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இது ஹிந்தியில சொல்லுங்க. ஹலோ, அது வந்து ஹிந்தியில சொல்லுங்க பாப்பா. ஹலோ. என்னையா ஹலோங்கிறது வந்து ஹிந்தியில சொல்லணும், இங்கிலீஷ்ல சொல்றீங்க. சரி பரவாயில்ல பிரதர். ஹலோ, இங்கிலீஷ் ஹிந்தி ஒரே தானா? ஒன்னே தானா? அப்ப நமஸ்தேஜிங்கறங்களா அது? நமஸ்தே ஜி. நமஸ்தே ஜி, நமஸ்தே ஜி, ஹிந்தி தான். வணக்கம். வணக்கம். வணக்கத்தை கூட வணக்கம் அப்படின்றாரு, பரவாயில்ல. அஜினமோட்டோன்னு ஒரு கெமிக்கல் பேர் இருக்கு, கெமிக்கல் இருக்கு, அது என்னது? அஜினமோட்டோ. இவர்கிட்ட பேர் கேட்டா அஜினமோட்டோ, அஜினமோட்டோ தான் பேர், அதானே. சரி, அது என்ன பண்ணும்? இந்த தமிழ் பையனுக்கு தமிழ் தெரியல. சரி பரவாயில்ல அர்ஜுன். ஸோ வந்து சிறப்பாக போயிட்டு இருக்காங்க, இடையில இடையில அப்பப்போ ஓகேண்ணா. ஓப்பனிங் கொடுத்துறதா, அப்படியே கொடுத்துறதா, நல்லா இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் சிலம்பரசன் பேசியிருக்கேன். இந்த ஷோ என்னன்னு கேட்டிங்கன்னா, மை கருத்து வாட் இஸ் ஐ எம் சேயிங். ஸோ இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி ஆகணும். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய திரைப்படத்தில் வந்து ஒரு உயரிய விருது வாங்கியிருக்காரு. ஸோ தலைவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிடலாம். அது என்ன விருதுன்னு கேட்டால், தாதா சாகேப் பால்கே விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருப்பி ஒன்று போகலாம், டக்குன்னு டக்குன்னு போகலாம். ஏன்னா கட் பண்ணிடுவான், இதையும் போட்டுருவான்.